வணக்கம். இது சுவாதின தொலைக்காட்சி சபையின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு மட்டுமல்ல முழு உலகிற்கும் பொருத்தமான இளம் சந்ததி ஒன்றை உருவாக்க வேண்டும் ஜனாதிபதி தெரிவிப்பு. யாழ்குடாவில் ஊரடங்கும் கிழக்கில் மீன்பிடி தடையும் முற்றாக நீக்கம். வடகிழக்கு மக்களுக்கு அரசின் புத்தாண்டு பரிசு. நாட்டை அபிவிருத்தி செய்வதில் ஜனாதிபதியே ஈடுநேற்ற தலைவர் அமைச்சர் டக்ளஸ் புகழாரம். அரச நிறுவனங்கள் தனியார் மயமாக்கலுக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் ஜனாதிபதி அமைச்சர் அனுரா யாப்பா தெரிவிப்பு. ஆப்கான் தற்கொலை தாக்குதலில் 8 அமெரிக்க உளவு அதிகாரிகள் பலி. இனி விரிவான செய்திகள். சுதேச வைத்தியத்துறையின் அபிவிருத்திக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். பிக்குமார் வைத்தியர்கள், ஆசிரியர்கள், விவசாயிகள், தொழிலாளர்களின் கோட்பாடுகள் மூலமும் இத்துறைக்கு சமூகத்தில் விசேட கௌரவம் கிடைத்துள்ளதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார். சுதேச வைத்தியர்களுடன் நடைபெற்ற கூட்டத்தின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். சுதேச வைத்தியத்துறையின் அபிவிருத்திக்காக மஹிந்த சிந்தனையில் 6 வருட வேலை திட்டத்தின் மூலம் பாரிய சேவை செய்யப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி கூறினார். வைத்திய ஆராய்ச்சிக்கு வசதிகளை ஏற்படுத்திக் கொடுத்தமை, வெளிநாட்டு புலமை பரிசல்களை பெற்றுக் கொடுத்தமை உட்பட பல்வேறு திட்டங்கள் எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் என ஜனாதிபதி தெரிவித்தார். அமைச்சர்களான திஸ்ஸ கர்லியத்த, தினேஷ் குணவர்த்தன, மேல்மாகாண ஆளுநர் அலவி மௌலானா, பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்ச உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். நாட்டிற்கு மாத்திரமன்றி உலகிற்கு பொருந்தக்கூடிய எதிர்கால சந்ததியினரை உருவாக்குவோம். சுபீட்சமாக இலங்கையை உலகில் உயர்ந்த இடத்திற்கு இட்டுச் செல்லும் இலக்கை வெற்றி கொள்ள வேண்டுமாயின் புத்தி கூர்மையுள்ள ஒழுக்க விழுமியங்களை மதிக்கக்கூடிய எதிர்கால சந்ததியினர் உருவாக்க வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். நாங்கள் எந்த துறையையும் தனியார் மயப்படுத்தவில்லை. சகல துறைகளிலும் எமது கவனத்தை செலுத்தினோம். நாங்கள் எப்போதும் நிகழ்காலம் பற்றி சிந்திக்காமல் எதிர்காலம் பற்றியே சிந்தித்தோம். இந்த நாட்டை எவ்வாறு அபிவிருத்தி செய்வது என்பது பற்றியும் சிந்தித்தோம். அதனால்தான் நாங்கள் இந்த வருடத்தை ஆங்கிலம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப ஆண்டாக பிரகடனப்படுத்தினோம். எமது பிள்ளைகளுக்குள்ள இலவச கல்வியை பறிக்கும் உரிமை எமக்கில்லை. நீங்கள் இந்த யுகத்தில் புத்திசாதுரியமான தீர்மானங்களை எடுக்க வேண்டிய காலம் மலர்ந்துள்ளது. இந்த அழகிய தீவை போன்று உலகின் அதி உன்னதமான நிலைக்கு நாட்டை இட்டுச் செல்லும் பொறுப்பு எம்மீது சுமத்தப்பட்டுள்ளது. ஆகவே நீங்கள் ஆசிரியர்கள் என்ற ரீதியில் மாணவர்களின் முன்னேற்றத்திற்காகவும் அவர்களை புத்திசாலிகளாகவும் மட்டுமல்லாமல் அவர்களை ஒழுக்க சீலர்களாக மாற்றுவதற்கும் உங்களுக்கு பொறுப்பு உள்ளது என்பதை நான் நினைவூட்ட விரும்புகின்றேன். அனுராதபுரம் மாவட்டத்தின் அதிபர்கள் ஆசிரியர்களுடனான சந்திப்பின் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி செயற்திறன் கூடிய மாணவர்களை உருவாக்குவதில் ஆசிரியர்களுக்கு பாரிய பொறுப்பு காணப்படுவதாக தெரிவித்தார். ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. பாடங்களை ஆசிரியர்களுக்கு வழங்குவதில் ஏற்படுகின்ற பிரச்சினைகளையும் துரித கதையில் தீர்த்து வைக்க நடவடிக்கைகளை எடுக்கப்போவதாக ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். அமைச்சர்களான ராஜித சேனாரத்ன, பேராசிரியர் ஜி எல் பீரிஸ், ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ, வடமத்திய மாகாண முதலமைச்சர் பர்டி பிரேமலால் திசாநாயக் ஆகியோரும் இங்கு கருத்து தெரிவித்தனர். புதுவருட பிறப்பை அர்த்தமுள்ளதாக்கும் வகையில் யாழ்ப்பாணத்தில் அமுல்படுத்தப்பட்டிருந்த ஊடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டுள்ளது. எல்டிடி பயங்கரவாதம் நிலவிய காலப்பகுதியில் பிற்பகல் முதல் அதிகாலை வரை அமுல்படுத்தப்பட்டிருந்த ஊடங்கு சட்டம் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி கடந்த கால பகுதியில் நள்ளிரவு முதல் அதிகாலை 4 மணி வரை அமுல்படுத்தப்பட்டிருந்தது. எனினும் தற்போது தேர்தல் நடவடிக்கையின் மூலம் யாழ் தீவக பகுதியில் சமாதானம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது.
ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆலோசனைக்கு அமைய இன்று முதல் ஊடகச் சட்டம் முற்றாக தளர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வடமாகாண ஆளுநர் ஜி ஏ சந்திரசிறி தெரிவித்துள்ளார். A9 வீதி முற்றாக திறக்கப்பட்டதை அடுத்து யாழ்ப்பாணத்தின் பொருளாதாரம் புத்தெழுச்சி பெற்று வருகின்றது. ஊடகச் சட்டம் தளர்த்தப்பட்டதை அடுத்து பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கை வளமைக்கு திரும்பும் என அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது. அல்லப்பட்டி, பொன்னாலை, காரநகர், மண்டதீவு தடை முகாம்கள் மற்றும் சோதனை சாவடிகளும் நீக்கப்பட்டுள்ளன. அத்துடன் தீவக பகுதிகளிலும் யாழ் குடாநாட்டிலும் மீனவர்களுக்காக அமுல் செய்யப்பட்டிருந்த பாஸ் நடைமுறைகளும் இன்று முதல் ரத்து செய்யப்படுகின்றது. கிழக்கு கடலில் மீன்பிடிப்பதற்காக விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டுள்ளது. மீனவர்களுக்கு சுதந்திரமாக தமது தொழிலை மேற்கொள்ள சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. கிழக்கு மாகாண மீனவர்கள் அரசாங்கத்திடம் விடுத்த வேண்டுகோளை அடுத்து இந்த தடை நீக்கப்பட்டதாக கிழக்கு மாகாண ஆளுநர் ரியர் அட்மிரல் மொஹான் விஜய் விக்ரம தெரிவித்துள்ளார். திருகோணமலை மீனவர்களுடன் இன்று இடம்பெற்ற கூட்டத்தின் போது ஆளுநர் இதனை தெரிவித்தார். தடை நீக்கப்பட்டமை தொடர்பாக மீனவர்கள் ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்திற்கும் நன்றி தெரிவித்துள்ளனர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதியின் வெற்றிக்காக அர்ப்பணிப்புடன் செயல்படப் போவதாக மீனவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஓமந்தையிலிருந்து பழையவரையான ரயில் பாதைகளை புனரமைக்கும் பணிகள் வெகு விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக ரயில்வே பொது முகாமையாளர் பிபி விஜயசகர தெரிவித்துள்ளார். இது தொடர்பான மேலதிக தகவல்களை வடக்கின் வசந்தம் தொகுப்பினூடாக பாருங்கள். ஓமந்தையிலிருந்து பழையவரையான 96 கிலோமீட்டர் நீளமான பாதையின் புனரமைப்பு பணிகளுக்கென இந்திய அரசாங்கம் 140 மில்லியன் ரூபாவை கடன் உதவியாக வழங்கியுள்ளது. இந்திய கம்பெனியொன்றின் ஊடாக ரயில் பாதைகளை நிர்மாணிக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளதோடு இது தொடர்பான ஒப்பந்தமும் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே பொது முகாமையாளர் தெரிவித்துள்ளார். பழையிலிருந்து காங்கேஷன் துறை வரையான ரயில் பாதையை நிர்மாணிக்கும் பணிகளை சீன அரசாங்கத்தின் உதவியுடன் முன்னெடுப்பது குறித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட உள்ளன. தாண்டிக்குளத்திலிருந்து ஓமந்தை வரையான ரயில் பாதைகள் நிர்மாணிக்கப்பட்டு வருவதோடு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் அளவில் ஓமந்தை வரையான ரயில் சேவைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளது. வவுனியாவிலிருந்து காங்கேஷன் துறை வரை 28 ரயில் நிலையங்கள் நிர்மாணிக்கப்பட உள்ளதோடு ஓமந்தை ரயில் நிலைய நிர்மாணப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு 4 ரயில் சேவைகளை ஆரம்பிப்பதற்கு ரயில்வே திணைக்களம் திட்டமிட்டுள்ளது. இதற்கமைய யாழ்தேவி, உத்தரதேவி ஆகிய பயணிகள் ரயில் சேவைகள் மீள ஆரம்பிக்கப்பட உள்ளன. அத்துடன் எரிபொருள் ரயிலையும் ஒரு சரக்கு ரயிலையும் சேவையில் ஈடுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த ரயில் வண்டிகளை இந்தியாவிலிருந்து தருவிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் வழிகாட்டலின் கீழ் வடபகுதிக்கான ரயில்வே சேவைகளை துரிதமாக சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதத்திலிருந்து மீட்டெடுத்த நாட்டை அபிவிருத்தி பாதையில் இட்டு செல்லக்கூடிய ஒரே ஒரு தலைவர் மஹிந்த ராஜபக்சவென அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். தமிழ் மக்கள் அனைவரினதும் ஆதரவும் அவருக்கு கிடைக்கும் என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். சுயாதீன தொலைக்காட்சி சேவைக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இவ்வாறு தெரிவித்தார். தமிழ் மக்களுக்கு பாரிய அச்சுறுத்தலாக காணப்பட்ட பயங்கரவாதிகள் இன்று அழித்தொழிக்கப்பட்டமையினால் சுதந்திரமாக தமது வாக்குகளை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தாா்.